சார். யாருமே வந்து உங்க கோயந்தங்க ஸ்கூல் படிக்கிறாங்களா இல்லையான்னு யாருமே வந்து கேட்க மாட்டாங்க சார். ஏன் இந்த கோயந்தங்க இப்படி இருக்குது, ஏன் இந்த கோயந்தங்க இப்படி முதல்ல நம்ம ஸ்கூல் கட்டலாம், நம்ம முதல்ல நம்ம டீச்சரை வர வைக்கலாம், இதை முதல்ல படிக்க வைக்கலாம் கோயந்தவங்களுக்கு, அப்புறமா பார்க்கலாம் நம்ம, அந்த மாதிரி எல்லாம் இல்லை சார். யாருமே அந்த மாதிரி சொல்கிறதும் இல்லை, யாருமே அந்த தலைவர் யாரும் கேட்கறது இல்லை சார். அந்த மாதிரி முன்னாடி ஒரு ஆட்சி இருந்துச்சுல்ல, ஏடிஎம்கே ஆட்சி, அவங்க ஆட்சியில் ஏதாச்சும் பண்ணாங்களா? அந்த அந்த ஆட்சிக்கு பண்ணுங்க சார். அந்த ஆட்சிக்கு என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஸ்கூல் கட்டி கொடுத்தாங்க, அது பிள்ளைங்க படிச்சுக்கொண்டு இருந்தாங்க. இப்போ புது ஆட்சி வந்துச்சு இல்லை சார், மொத்தத்தை நாசம் பண்ணிட்டாங்க, மொத்தத்தை நாசம் பண்ணுங்க. ரொம்ப பிரச்சனை இருக்குது சார். இந்த டீச்சர் வரணும், அந்த டீச்சர் வரணும், இந்த டீச்சர் வரணும்னு சொல்லி, அதுக்காக தான் எங்களுக்கு எங்கள் ஊரில் ஒரு பொண்ணு இருக்குது, அது அவங்க டீச்சர் இருக்குது. எங்கள் ஜாதி ஒரு டீட்டு ஜாதி, நீங்கள் தொட்டினா அது தொட்டினா தின்ன மாட்டோன்னு சொல்லி ஒரு ஜாதி. இதே ட்ரெஸ்ல போவோம் ஸ்கூலுக்கு, இதே ட்ரெஸ்ல தான் போவோம். ஒரு வருஷம் நாங்கள் புதுசாக பவரை கட்டி ஓடணும், ஜாக்கெட் கட்டி ஓடணும், இப்படி தான் ஓடணும். இந்த கோயந்தவங்க எதுவும் ஸ்கூலில் வைக்கக்கூடாது, எங்கே சேர்க்குறாங்க இந்த பிள்ளைங்க, எங்கே சேர்க்குறாங்க எங்களுக்கு? நாளைக்கு கூட வரட்டும், இந்த பிள்ளைங்கள வச்சு நான் கதை மூடிவிடுவேன், பத்து நாள் கழிச்சு கூட இந்த கோயந்தை ஓடுவோம். ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுடணும் சார். எங்கள் காலத்தில் தான் ஏமாந்து போட்டோம், படிக்காது நாங்கள் தான் முட்டால் போயிட்டோம், இந்த பிள்ளைங்களில் படிக்கணும் இல்லை சார். ஓட்டு கேட்க வாச்சு வராங்களா? ஓட்டு கேட்க மட்டும் தான் வராங்க, கேட்கறது மட்டும் கரெக்டாக வந்துடுவாங்க. எதுவும் நல்லது பண்ணுறதே அவங்க கரெக்டாக வந்துடுவாங்க, ஆனால் நாங்கள் பக்கம் திரும்பி பார்க்க மாட்டேன்றாங்க சார். ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தேன், ஏற்பட்டு கொடுத்துட்டா எங்களுக்கு ஒரு தர்ஜியோ ஒரு துணி தக்குறதோ ஏதோ தக்குறதோ கொடுத்தா நாங்கள் வியாபாரம் பார்த்துக்குவோம். ஒன்றும் இல்லை, இதே இதே கோக்கணும், இதே இதே விற்கணும். கடைசி வரைக்கும் அந்த காலத்தில் ஊசி மணி பாசி மணி விற்றோம், இந்த காலத்தில் கூட இந்த ஊசி மணி பாசி மணியா? இது படிக்கிற வயசு, இந்த படிக்கிற வயசில் வியாபாரம் பண்ணுது, இந்த படிக்கிற பிள்ளை தானே, இது வளர்ந்தா இதே வியாபாரம் தானே பண்ணுவோம், இதுக்கான என்ன இருக்குது? போய்ப்பு விற்கிற விலைவாசி பொருளை வாங்க முடியுதா? வாங்க முடியல சார், இல்லையா இல்லையா சார். இருபது ரூபாய் தக்காளி எப்படி சாப்பிடு, பட்னியோ பசோ? ரெண்டு தோசை வாங்கினா அந்த குழந்தைக்கு பாதி தோசை, இந்த குழந்தைக்கு பாதி தோசை, நாங்கள் பாதி தோசை. உங்கள் குழந்தையோ குட்டியோ போங்க போங்க அப்படியே உக்கறவங்க உக்கறங்கன்னு எங்களுக்கு சொல்லுறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க எப்போ முடிச்சு ஓடுவாங்க, அந்த ஆஃபீஸ்க்கு போட தேர்த்துறாங்க, இந்த ஆஃபீஸ்க்கு வந்தால் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. உன்னு திரும்பி பார்க்குறோம் தோ இந்த ஆஃபீஸ் போ, அந்த ஆஃபீஸ் போனால் ஏன் இந்த ஆஃபீஸ் இல்லை, நான் நாளில் அன்னைக்கு வரேன், ஐயா போயிருக்கிறேன், ஐயா தூங்கியிருக்கிறார் அப்படின்னு கேள்விக்கு கேமில் கேள்வி கேட்குறேன். இந்த வாழ்க்கை நம்ம எவ்வளோ தான் அடித்து வச்சாலும் அதிலிருந்து மேலே வர்றதும் வராததும் நம்ம கையில் தான் இருக்குது. இது சொல்ல வேணால் நல்லாயிருக்கும், ஆனால் அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் அதோட வழி என்னங்கிறது நமக்கு புரியும். இந்த உலகம் ரொம்ப அழகானது, அற்புதமானது, நிறைய வசனங்கள் நம்ம பேசலாம், ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு இங்கே நடந்துட்டு தான் இருக்குது. ஒருத்தர் கல்வியை கொடுத்துட்டு அவங்களோட வாழ்க்கை முறையை மொத்தமாக மாற்றிட முடியும்னு நாம தான் சொல்கிறோம், ஆனால் அந்த கல்வியை கூட இவங்க தான் படிக்கணும், இவங்க தான் படிக்கக்கூடாது அப்படிங்கிற தீர்மானிக்கிறது பணம் தான். ஜாதிகள் இல்லை எடுப்பாப்பா, இது பாரதியார் சொன்னது. ஆனால் ஜாதி சான்றிதழ் கொடுத்தால்தான் கல்வி, இன்றைக்கி இதுதான் நம்மளோட நிலைமை. அப்படி இவங்களால் கடைசி வரைக்கும் மேலே வரவே முடியாதா? இவங்களோட வாழ்க்கைக்கு என்ன தான் வழி? அதை இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் தான் சொல்லணும். வணக்கம். வணக்கம் சார். இப்போ வந்து ஸ்டாலின் வந்து முதலமைச்சராக ஒரு வருஷம் நிறைவடைஞ்சிருக்கு, இந்த ஆட்சி காலத்தில் அவரோட ஆட்சி முறை நல்லபடியாக இருந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்த ஆட்சி முறை நல்லா தான் நடக்கிறாங்க ஐயா. ஸ்டாலின் பூஞ்சரில் வந்து பட்டக்காதம் கொடுத்துட்டாங்கோ, ரேஷன் கார்டு கொடுத்துட்டாங்கோ, பிள்ளைங்கள்லாம் பள்ளிக்கூடம் போகிறாங்கோ. நாங்கள் வந்து திருக்கோன்றம் செங்கல்பேட்டு மாவட்டம் கொத்திமங்கலம், எங்களுக்கெல்லாம் வசதி பண்ணல, பட்டக்காதம் இல்லை, பிள்ளைங்க படிக்கிறது வை இல்லை, நாங்கள் தான் இது அப்படி கடுக்குறோம். பிள்ளைங்க ரோ ரோ பிள்ளைங்கள்லாம் ஏதோ செலவில் சரண் ஐயா ஐயோ ஐயோ, இந்த பிள்ளைங்கள்லாம் படிக்கிறது வசதி இல்லாத இதோ வந்து இதோ மணி ஊசி வியாபாரம் பண்ணிட்டு இது அஞ்சு மணிக்கோ ஆறு மணிக்கோ போய் சோறு ஆக்கணும், இதுதான் எங்களுக்கு வேலை. எங்களுக்கு பட்ட காயுதம் இல்லை, நாங்கள் திருக்க கொண்டோம் சார். ஆனால் சாலினி வந்தது பூஞ்சரில் நல்ல சேவை பண்ணாங்கோ, நல்லது தான் சேவை பண்ணாங்கோ, நல்லா தான் பண்ணாங்கோ. பிள்ளைங்கள்லாம் பள்ளிக்கூடம் படிக்கிறாங்கோ, ஆனால் தங்க திருக்க கொண்டோம் பட்ட காயுதம் இல்லை. எங்களுக்கு வீடு வாசல் இல்லை, கூரை குடிசி போட்டிருக்காங்க, கிஷ்டங் மூலத்தில் ஒரு 50 வீடு கொடுத்துருக்காங்க, மீதி இருக்கிறவங்களுக்கு ஒரு 100 வீடு கொடுத்துருக்காங்க. ஆ, ஒரு 50 வீடு நம்ம இதில் கிஷ்டங்கில் கொடுத்துருக்காங்க, சர்க்கரில் இல்லை, கிஷ்டங்கில் கொடுத்துருக்காங்க. ஒரு 100 வீடு 50 வீடு கொடுத்துருக்காங்க, மீதி ஒரு 100 வீடு வந்து ஓலை குடிச்சுங்கோ. அதுக்கு பட்டை இல்லை, ஒன்றும் இல்லை, கூரை குடிசியில் கடுக்குறாங்க, பாம்பு பூச்சியில் வேறு கடுக்குறாங்க.
நீங்க தெய்வ பண்டி கூட கொஞ்சம் வந்து பாருங்க சார், எங்க புள்ளங்குட்டி எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ரொம்ப கஷ்டம் சார், போறதி வை இல்ல வரதி வை இல்ல. ஜனங்க எம்ஜிஆர் நகர் சொன்னேன் எங்க ஊர் செங்கல்பேட்டு பக்கத்தில், காஞ்சிபுரம் மாவட்டம் பக்கத்தில் தான் நாங்கள் திருக்க கொண்டோம். இப்போது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அந்த ஊர் தலைவர்கிட்டே கவுன்சிலர் உங்களால் போய் பேச முடியுதா? பேச முடியுது சார், அதெல்லாம் பேச முடியுது. அவங்க நாங்கள் பேசினா பிரச்சனை தீர்க்குறாங்க சார். ஆனால் எங்களுக்கு பண்டில் நல்லது, எங்களுக்கு வீடு வாசல் இல்லை, எதிரும் வசதி பட்ட செய்யலை. ஆ சேரன் சேரன் சொல்கிறாங்க, அவங்கவுங்க வீட்டுக்கு போய் தூங்கி போகிறாங்க. எங்களுக்கு வசதி பண்ணுறது எங்களுக்கு ஆள் இல்லை. கவர்மெண்ட் கொடுக்குற சலுகைலாம் உங்களுக்கு வந்து சேருதா? கரெக்ட் இல்லை சார், அதெல்லாம் கவர்மெண்ட் கொடுக்குற சலுகை ஒன்றுமே இல்லை. நீங்கள் ரேஷன் பொருள்லாம் வாங்குறீங்களா? அதெல்லாம் வாங்குறோம் சார், சர்க்கரை அரிசி அதான் காய்ச்சி சாப்பிட்றோம். அது இல்லைன்னு கூட நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோமோ? இதோ மாவுளரம் வர ஒரு 100 50 கிடைக்கும், அதையும் எடுத்து போய் சாப்பாடு ஆக்கி இந்த பிள்ளைங்களுக்கு போடணும், வீட்டுக்காரனுக்கு போடணும். அவங்க வேட்டைக்கு போகிறது கூட சாலினி எல்லாம் இன்னும் டுபாய்கள்லாம் பிடுங்கி வச்சுட்டாங்கோ, அது வசதி இல்லை. வாட்டர் கான் எதனா மசாலா அதான் பொம்மை செப்பலை பொறுக்கி விற்கிறாங்க. இப்போல்லாம் வியாபாரத்தி ஓடுறாங்க. இந்த ஆபால் இந்த பிள்ளைங்களுக்கு ஒன்றும் இல்லாத, ஏதோ படுப்பு இல்லாத குழந்தைங்க, ஹாஸ்டல் இல்லாத ஒன்றும் இல்லாத இந்த குழந்தை குட்டிங்க அப்படியே கடுக்குறாங்க. எங்களுக்கு பட்டா ஒன்றும் கொடுக்கல. இந்த பட்டா கொடுத்தா பிரச்சனை தீர்த்துடும். எங்களுக்கு தலைவர் இந்த தலைவருக்கு நம்பினா கூட வரமாட்டேன்றாங்கோ, இந்த தலைவர் நம்பினாங்க இதோ வரேன் இதோ வரேன்னு சொல்கிறாங்க. நாங்கள் எல்லாம் ஓடிச்சிட்டு போடுறோம். ரேஷன் கார்டும் இருக்குது, ஆதார் கார்டும் இருக்குது, மொத்தம் இருக்குது. ஆனால் கிஷ்டிங் மூலத்தில் தான் எங்களுக்கு வீடு கொடுக்குறாங்க. ஒரு 50 வீடு கிஷ்டிங் மூலையில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இருக்கிற 100 வீடுக்கு பாதி பேருக்கு கொடுக்கல. அதான் லோல் படுக்கிறாங்க. பாம்பு பார், நந்தரக்க பார், பூச்சி பார், அதில் வாரி வாரி என் புள்ளையே பாம்பு மேலே தூங்கியிருந்தேன். தலைக்கண்ணில் இருந்துச்சு நல்ல பாம்பு, அந்த பாம்புலே தூங்கியிருந்தேன். அந்த பெருமலுக்கு தான் தெரியும். அந்த பாம்பு மேலே 3 நாள் தூங்கிடுது, அந்த பாம்பு வெளியில் வருது. அப்படிப்பட்டு கடுக்குறோமே சார், ரொம்ப கஷ்டமான முறையில் சார். வேணும்னா நீங்கள் கூட வந்து ஒரு முறை பாருங்கள் சார். நான் அவளை சொன்னேன், நீங்கள் ஒரு முறை வந்து பாருங்கள் எப்படி கடுக்குறேன்னு. ஆனால் தண்ணி இருக்குது, எங்களுக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை. நம்ம கூரை குடிசையில் தான் கடுக்குறோம். அந்த காலத்தில் தான் கூரை குடிசையில் இருந்தோம். இந்த காலம் கூட இதே கூரை குடிசையில் தான் கடுக்குறோம். அதுதான் எங்களுக்கு தேவைப்படுது சார். தங்கிறதுக்கு வீடு இல்லை, வீடு இல்லை. பாதி பேருக்கு இருக்குது வீடு, ஒரு 100 பேருக்கு வீடு இல்லை. கன்னியால ஆனவங்களுக்கு ஒரு 100 பேர். இதுக்கப்புறம் வீடு கட்டித்தரேன்னு சொல்லியிருக்காங்களா வந்து? இல்லையே சார், யாருமே வந்து சொல்லலை எங்களுக்கு. ஆனால் சர்க்கார் மூலத்தில் எங்களுக்கு ஒரு வீடு கூட கொடுக்கல. மழை காலம்லாம் வந்துச்சுன்னா யாராச்சும் வந்து பார்க்குறாங்களா அவங்க நீங்கள் இருக்கிற இடத்த? நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து பார்க்குறாங்கோ, ஆனால் எதுனா பண்ண மாட்டேன்றாங்க சார். வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வேடிக்கை மட்டும் இந்த வரேன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான் அவ்வளோதான் போயிடுறாங்க. இதோ அறியாத குழந்தைங்கள்லாம் பார் சார், இது படிக்கிற வயசு, இந்த படிக்கிற வயசில் வியாபாரம் பண்ணுது. இந்த படிக்கிற பிள்ளை தானே, இது வளர்ந்தா இதே வியாபாரம் தானே பண்ணுவோம். இதுக்கான என்ன இருக்குது போய்ப்பு? எங்களுக்கு எதுனா நல்லது சர்க்காரில் பண்ணல சார். உங்களுக்கு சரியான ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தேன், ஏற்பட்டு கொடுத்துட்டேன். எங்களுக்கு ஒரு தர்ஜியோ ஒரு துணி தக்கிறதோ ஏதோ தக்கிறதோ கொடுத்தா நாங்கள் வியாபாரம் பார்த்துக்குவோம். ஒன்றும் இல்லை, இதே இதே கோக்கணும், இதே இதே விற்கணும். கடைசி வரைக்கும் அந்த காலத்தில் ஊசி மணி பாசி மணி விற்றோம். இந்த காலத்துல கூட இந்த ஊசி மணி பாசி மணியா விற்கிற விலைவாசி பொருளை வாங்க முடியுதா? இன்னும் வாங்க முடியல சார், இல்லையே இல்லையே சார். 20 ரூபாய் தக்காளி எப்படி சாப்பிடணும்? பட்னியோ பசோ 2 தோசை வாங்கினா அந்த குழந்தைக்கு பாதி தோசை, இந்த குழந்தைக்கு பாதி தோசை, நாங்கள் பாதி தோசை. ஆனால் 2 தம்ளர் தண்ணி குடிச்சுக்கோ அது மேலே. எங்கள் வாழ்க்கை மக்கள் வந்து பார்க்கல சார். அப்படியே தான் நாங்கள் கடுக்குறோம். அந்த காலத்தில் தான் ஊசி மணி பாசி மணி விற்றாங்கன்னு பார்த்தாங்கப்பா. இந்த படிக்கிற பிள்ளைங்கள்லாம் எங்கள் கூட தெரியுது. இந்த வெயில் மயல் புயல் இந்த பிள்ளைங்க தான் தெரியுறாங்கோ. எங்களுக்கு வசதி இல்லை. எங்கள் வீட்டாண்ட ஒரு ஸ்கூல் இருக்குது சார், ஃபாதர் கட்டி கொடுத்தாரு. அந்த ஸ்கூல் இருக்குது சார், நாங்களும் படித்தோம் அந்த ஸ்கூலில். நாங்களும் 6வது 7வது படித்தோம். படிக்க வச்சியில் நாங்கள் 6வது நானும் 6வது 7வது படித்தேன் சார். எங்கள் வீட்டாண்ட நல்லா தான் போய்கிட்டே இருந்துச்சு சார். இந்த 8 வருஷமாக தான் சார் எங்கள் ஸ்கூல் தெருக்கல சார். ரொம்ப பிரச்சனை இருக்குது சார். இந்த டீச்சர் வரணும், அந்த டீச்சர் வரணும், இந்த டீச்சர் வரணும்னு சொல்லி அதுக்காக தான் எங்களுக்கு
எங்கள் ஊரில் ஒரு பொண்ணு இருக்குது, அது அவங்க டீச்சர் இருக்குது. எங்கள் ஜாதி ஒரு டீட்டு ஜாதி, நீங்கள் தொட்டினா அது தொட்டினா தின்ன மாட்டோன்னு சொல்லி ஒரு ஜாதி, அதுக்காக ஒரு பீர்பால் அது. அதுக்காக நம்ம குடுத்தினக்கார டீச்சரே வாங்கி ஊற்றி வண்டி உக்கட்டும், அதுக்காக நம்ம சேர்த்து படிக்க வைக்கட்டும். கோயந்தவங்க எங்கள் கோயந்தவங்க படிக்கலாம படித்ததை வாய்க்க சார், நாங்கள் ஆறாவது ஏழாவது படித்தோம். அந்த மாதிரி நாங்கள் படிச்சு நாங்கள் நின்றுக்கிட்டோம் இல்லாம ஏதோ ஏதோ இல்லாம சார், பணம் வசதி எங்க வியாபாரம் இல்லாத வசதி. ஹஸ்பண்ட் செத்து போயிட்டாங்க, உதவி கொடுப்பாங்களா மாசம் மாசம் ஊதியம்? அது கூட கொடுக்கல ஐயா, இல்ல சார் அது கூட கொடுக்கல சார். எங்களுக்கு எங்களுக்கு எந்த வசதியுமே பாக்குறது நிலைமை இல்லை. அந்த உதவி அந்த விதவை பணம் எல்லாம் கொடுக்கும், அது கூட இல்லை. கை கால் ஊனமாய் போட்டு அதுக்கு கொடுப்பாங்க, அதுக்கு கூட இல்லை. நிவாரண தொகை எல்லாம் கொடுப்பாங்க, அந்த நிவாரண தொகை கூட இல்லை சார். அது கூட வராது சார். நாங்க ரொம்ப மோசம். முதலமைச்சர் கிட்ட எங்களுக்கு இந்த விஷயத்த நீங்க பண்ணி கொடுங்க, எங்க வாழ்க்கை மாறும்னா எந்த விஷயத்த நீங்க கேட்பீங்க? எங்களுக்கு பட்டக்காய்தான், இந்த புள்ளங்கள்ல ஒரு 50 வீடு இருக்குது, அதுக்கெல்லாம் விடம் இல்லை, அதுக்கு விடம் இல்லை. இஸ்கோலு புள்ளங்க படிக்காதப்பாரு, இந்த புள்ளங்கள்லாம் ஓடுறாங்க ரோட்லையும் வயலையும் வெயிலையும் மயிலையும் எங்கள் கூடயே தெரியுது. இந்த குழந்தைங்க இப்படி இருந்தால் நாங்கள் எப்படி போய்க்கணும் சார்? ஐயா சாலனிக்கு கூட சொல்லி பார்க்குறோம், நாங்கள் பார்த்தோம் எங்கள் பக்கம் யாருமே வந்து நினைச்சு பார்க்க, அதுக்கு உங்கள் உதவி எங்களுக்கு தேவைப்படும். ஓட்டு கேட்க வாச்சு வராங்களா? ஓட்டு கேட்க மட்டும் தான் வராங்க, கேட்கறது மட்டும் கரெக்டாக வந்துடுவாங்க. எதுவும் நான் நல்லது பண்ணுறது அவங்க கரெக்டாக வந்துடுவாங்க, ஆனால் நாங்கள் பக்கம் திரும்பி பார்க்க மாட்டேன்றாங்க சார். ஓட்டு மட்டும் வாங்கிடுறாங்க, ஓட்டு மட்டும் வாங்கிடுறாங்க. இந்த குழந்தைக்கு ஓடு, அந்த குழந்தைக்கு ஓடு, எல்லாம் வாங்கிக்குவாங்க. ஆனால் எங்கள் பக்கம் இந்த ஊடு இருக்குது, வாசல் இருக்குது, இந்த இம்மா உண்டு புள்ளங்கள்லாம் இருக்குது, படிக்கிறேன் படிப்புன்னு இல்லை சார். இருக்கும் ஒரு 2000 குழந்தைங்க இருக்கும் சார் எங்கள் ஊரில். அந்த குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா? பேலி எடுத்து வச்சுக்கோம், பேலி எடுத்து வச்சுக்கோனா மசாலா பொறுக்கும், மாட்டுக்கன் பொறுக்கும். ஊரில் இருக்கிறவங்க தெரித்து வாங்க, ஊரில் இருக்கிறவங்க கேவலம் பேசுவாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தாங்க முடியல சார். யாருமே வந்து உங்கள் குழந்தைங்க ஸ்கூல் படிக்கிறாங்களா இல்லையான்னு யாருமே வந்து கேட்க மாட்டுறாங்க சார். ஏன் இந்த குழந்தைங்க இப்படி இருக்குது, ஏன் இந்த குழந்தைங்க இப்படி முதல்ல நம்ம ஸ்கூல் கட்டலாம், நம்ம முதல்ல நம்ம டீச்சரை வர வைக்கலாம், இதை முதல்ல படிக்க வைக்கலாம் குழந்தைங்களுக்கு, அப்புறமா பார்க்கலாம் நம்ம. அந்த மாதிரியெல்லாம் இல்லை சார், யாருமே அந்த மாதிரி சொல்கிறதும் இல்லை, யாருமே அந்த தலைவர் யாரும் கேட்கறது இல்லை சார். அந்த மாதிரி ரொம்ப எங்கள் ஊரில் ஒரு தலைவர், எங்கள் ஊரில் முத்து முத்து மகேஷ், அவங்க ரெண்டு பேர் தான் கொஞ்சம் ஓடுறாங்க சார். அந்த அவங்க ரெண்டு பேர் தான் பார்க்குறாங்க ஓடுறாங்க. யார் நம்பலை சார் சர்க்கார் அவங்களுக்கு? மகேஷும் முத்துக்கு யாரும் நம்பலை. தலைவர் சொல்லி ஓடி போகிறாங்க, ஓடி வர்றாங்க, பட்ட காகிதம் வாங்குறாங்க, இப்படி செய்கிறாங்க அப்படி செய்ய, ஆனால் நம்ப மாட்டேன்றாங்க தலைவர். எவ்வளையோ காஞ்சிபுரம், எவ்வளையோ கலெக்டர் ஆஃபீஸ், எல்லா இடத்துல நாங்கள் போய் வந்துட்டோம் சார். எங்களுக்கு பட்ட காகிதம் கொடுக்கல, எப்படி இருக்குதுன்னு சொல்லி எந்த தலைவர் கூட பார்க்கல. இதோ எங்கள் ஊரில் குடுத்துனுக்கார் புருஷ தலைவர் ஒன்று, அவங்க எலசிமோல ஜெயிக்காத தோத்திட்டாங்க. அவங்க கூட வந்து பார்க்குறாங்க, சும்மா வந்து புள்ளங்காண்ட விளாடுவாங்க, ஓடி போடுவாங்க, அவ்வளோதான் அவ்வளோதான் சார். எங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணாதான், சாலினு உதவி பண்ணாதான். இதுக்கு முன்னாடி ஒரு ஆட்சி இருந்துச்சுல்ல, ஏடிஎம் ஆட்சி, அந்த அவங்க ஆட்சியில் ஏதாச்சும் பண்ணாங்களா? அந்த அந்த ஆட்சிக்கு பண்ணங்க சார். பண்ணாங்களா? அந்த ஆட்சிக்கு என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஸ்கூல் கட்டி கொடுத்தாங்க, அது புள்ளங்க பறிச்சுக்கொண்டு இருந்தாங்க. இப்போ புது ஆட்சி வந்துச்சுல்ல சார், மொத்தத்தை நாசம் பண்ணிட்டாங்க, மொத்தத்தை நாசம் பண்ணுறாங்க. இப்போ புது ஆட்சி சாலினி வந்தாங்க பார், எல்லா பேருக்கு எல்லா ஊரில் தான் சேவை பண்ணுறாங்க, ஆனால் எங்கள் ஊர் மட்டும் இல்லை சார். ஸ்கூல் மூடி எத்தனை வருஷம் இருக்கும்? ஒரு 4 வருஷம் ஆகி போச்சு சார். இந்த கொரோனா வந்த வரைக்கும், இந்த கொரோனா வந்து 7-8 வருஷம் ஆகி போச்சு சார். இந்த யாரும் பிள்ளைங்களுக்கு படிக்கிறத்தி எந்த டீச்சர் வாங்கின டீச்சர், இந்த பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடம் சாப்பாடு, எதுனா இருக்கிற குழந்தைங்களுக்கு துணிமணி அதெல்லாம் இல்லை. இதே ட்ரெஸ்ஸில் போகும் ஸ்கூலுக்கு, இதே ட்ரெஸ்ல தான் போகணும். நாங்கள் புதுசாக பாவடை கட்டி ஓடணும், ஜாக்கெட் கட்டி ஓடணும், இப்படி தான் ஓடணும் இந்த குழந்தைங்க. ஆனால் துணி மணி இல்லை, சர்க்கரில் எதுவும் எதுவும் பிள்ளைங்களுக்கு எதுவும் சேவை இல்லை, புக்கு இல்லை, பேனா இல்லை, படுப்பு இல்லை. இந்த மாதிரி கூட கூட தெரிஞ்சா இருக்கிறவங்க நாங்கள் மணி தான் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஏன் இந்த பிள்ளைங்கள்லாம் இந்த மாதிரி வெயிலில் ஏற்றி நடக்கிறீங்களே, இந்த மாதிரி மயலை ஏற்றி ஓடுறீங்களப்பா, எதுவும் ஸ்கூலில் வைக்கக்கூடாது. எங்கே சேர்க்குறாங்க இந்த பிள்ளைங்க, எங்கே சேர்க்குறாங்க? எங்களுக்கு நாளை கூட வட்டும் இந்த பிள்ளைங்களை வச்சு நான் கதை மூடிவிடுவேன். 10 நாள் கழிச்சு கூட இந்த குழந்தைங்க விடுவட்டும், ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுடணும் சார். எங்கள் காலத்தில் தான் ஏமாந்தி போட்டோம், படிக்காத நாங்கள் தான் முட்டால் போயிட்டோம். இந்த பிள்ளைங்களில் படிக்கணும் இல்லை சார்,
இந்த புள்ளங்கள்ல படிக்கணும் சார். இருக்கிறவங்க கூட திட்டுறாங்க எங்களுக்கு, இந்த புள்ளங்கள்ல படிக்கூடாதா, இந்த புள்ளங்கள்ல படிக்கூடாதுன்னு எங்களுக்கு சொல்றாங்க. எங்க ஒயங்கான டீச்சர் இருந்தா தானே ஒயங்கான எதுனா எங்களை சர்க்கல்ல இந்த குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு எதுனா ஒரு பேனா எதுனா ஒரு புக்கு கொடுத்தாதானே படிப்பாங்க. அது ஒன்றும் இல்லை, இந்த பாவாடை துணி இந்த ஜாக்கெட் துணி தான் வச்சு ஸ்கூல் படிக்கணும். பசங்களை மட்டும் ஸ்கூலில் சேர்க்க மாட்டேறாங்க. ஆ, இந்த பசங்களை மட்டும் சேர்க்க மாட்டேன்றாங்க. ஆதார் கார்டு கேட்குறங்கோ, பிறந்த சர்டிஃபிகேட் கேட்குறங்கோ, உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட் வாங்கி சொல்கிறங்கோ. அங்கே ஒன்று ஐயா நாங்கள் பெத்தோமே எந்த ஊர் ஐயா, ஓ இங்கே இல்லை அந்த ஆஃபீஸ்க்கு போ, அந்த மினிஸ்டர் ஆஃபீஸ் போ, அந்த பேங்க்குக்கு போகணும் சொல்லி ஓட வைக்கிறாங்க. நம்ம படித்தவங்க இருந்தால் அந்த அந்த கணக்கில் ஓடி போடுவோம். எங்களுக்கு படிக்காதவங்க எந்த ஆஃபீஸ் போகணும், எங்கே நம்ம பேங்க் கார்டு கேட்கணும், எங்கே ஆதார் கார்டு கேட்கணும்னு ஒன்றுமே புரியல எங்களுக்கு. உங்கள் குழந்தையோ குட்டியோ போங்க போங்க அப்படியே உக்கறவங்க உக்கறங்கன்னு எங்களுக்கு சொல்லிடுறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க எப்போ முடிச்சு ஓடுவாங்க. அந்த ஆஃபீஸ்க்கு போனால் தெரிவித்துறாங்க, இந்த ஆஃபீஸ்க்கு வந்தால் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. உன்னை திரும்பி பார்க்குறோம் இதோ இந்த ஆஃபீஸ் போ, அந்த ஆஃபீஸ் போனால் ஏன் இந்த ஆஃபீஸ் இல்லை நான் நாளில் அன்றைக்கி வரேன், ஐயா போயிருக்கிறார் ஐயா தூங்கியிருக்கிறார் அப்படின்னு கேள்விக்கு கேமில் கேள்வி கேட்குறாங்க. இதில் நடுவில் நீங்கள் வியாபாரம், நாங்கள் நடுவில் இந்த வியாபாரம் பண்ணுறது நாங்களே வருத்திப்பட்டோம். பட்டா வானா காகிதம் வானா ஸ்கூல் வானா ஒன்றும் வானா, இப்படியே இந்த குழந்தைங்க ரோட் ரோட்டாக கேட்டு தின்ன வைக்கலாம். உன்னை என்ன பண்ணுறது, ஓடி பார்த்தோம், எங்கள் கை முடியல, எங்கள் கை முடியாது, இந்த ரோட்லேயே கேட்டு தின்னுட்டும். எதுனா கடவுளாக நம்பி எதுனா எங்கள் நாங்கள் குமட்டுற தெய்வம் காளியம்மா நல்லபடி இருந்து எங்களுக்கு பட்ட காகிதம் கொடுத்தா கொடுக்கட்டும், இல்லையா நாங்கள் விட்டுட்டு கம்மியாக உக்காந்துட்டோம். உன்னை எப்படி பண்ணுறது சார், எதுவுமே வேணாம், இருக்கிற வாழ்க்கையை ஒழுங்காக வாழ்ந்தா அதுதான் எங்களுக்கு இருக்கிற வாழ்க்கை. நாங்கள் ஊரெல்லாம் ஓடி பார்த்துட்டோம், இருக்கிற தலைவர் ஈயோ தாசில்தார் மணிகார் மொத்தம் ஓடி காலையும் கையிலையும் ஊந்தி பார்த்துட்டோம். எதுவும் யாருமே யாருமே எங்களுக்கு நம்ப மாட்டேன்றாங்க. இதோ சாலினி வந்தாங்க, இதோ நம்ம பூஞ்சரிக்கா தோ சௌகரின் நம்சு அஸ்வினி 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 மூலியமாக இந்த கோயில் மூலியம்தான் வந்தாங்க. அவங்களுக்கு பட்ட காகிதம் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு பேங்க் கார்டு எல்லாம் கொடுத்துட்டாங்க. நம்ம மஞ்சள் கார்டு கூட எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனால் எங்கள் ஊர் பக்கம் தான் இல்லை, ஊர் பக்கம் யாருமே வர மாட்டாங்க, எங்கள் ஊர் பக்கம் யாரும் வரமாட்டான்றாங்க. அதுதான் சார், இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா நீங்கள் நம்ம ஹெட்லைன்ஸை தொடர்பு கொண்டு அது மூலியமாக உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் அவங்களுக்கு பண்ணலாம்.